வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, விராட் கோலி வந்து நடந்துகிட்ட செயலுக்காக அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கார்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முன்னாள் வீரர் வந்து அவருடைய கருத்து வந்து தெரிவிச்சிருக்காரு. அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையான ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றியை வந்து இந்தியா வாங்கினதன் மூலமாக புள்ளிப்பட்டியல் வந்து இப்போ வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்து முன்னேறியிருக்காங்க. தற்போதைய நிலவரப்படி இந்தியா வந்து ஃபைனலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி சூழல் வந்து ஜோ ரூட்டுக்கு வந்து எல்பிடபிள்யூ முறையில் வந்து விராட் கோலி அண்ட் டீம் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் வந்து கேட்டிருப்பாங்க. ஆனால் வந்து நடுவரான நிதின் மேனன் பார்த்தீங்கன்னா அவுட் கொடுக்க வந்து மறுத்திருப்பாரு. அதன் பிறகு வந்து விராட் கோலி பார்த்தீங்கன்னா ரிவ்யூக்கு வந்து போயிருப்பார். அதில் வந்து அம்பையர்ஸ் கால் அப்படின்னு வந்து வந்திருக்கும். இதனால விராட் கோலி வந்து ரொம்பவே கோபம் அடைஞ்சு நடுவர்கிட்ட பார்த்தீங்கன்னா வாக்குவாதத்தில் வந்து ஈடுபட்டிருப்பார். அந்த மாதிரி சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா நடுவர் வந்து விராட் கோலி வந்து தரம் தாழ்த்தி நடத்தினார் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுச்சு. இப்போ வந்து இது சம்பந்தமாக இங்கிலாந்து அணியினுடைய முன்னாள் வீரரான டேவிட் லாய்ட் வந்து என்ன சொல்கிறானா, விராட் கோலி மேலே வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதது வந்து ஏன் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து புரியாத ஒரு விஷயமா இருக்குது. இது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம். கிரிக்கெட்டில் வந்து காட்டுமிராண்டித்தனத்தை நோக்கி வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கு இது வந்து நல்ல ஒரு அடையாளம். ஒரு நாட்டின் கேப்டனே வந்து நடுவர் வந்து இந்த அளவுக்கு வந்து தரம் தாழ்த்தி நடத்துறாரு. ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து தொடர்ந்து வந்து விளையாடுறதுக்கு வந்து அனுமதிக்கிறாங்க. இது எப்படி வந்து நடக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு. மற்ற விளையாட்டுகள்ல இருக்கிறது மாதிரி வந்து மஞ்சள் காடு சிகப்பு அட்டைகளை வந்து கிரிக்கெட்லயே வந்து பயன்படுத்தணும். விராட் கோலி வந்து நடுவர்கிட்ட வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சமயத்தில் வந்து நேரடியாக அவருக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து அவர் வந்து வெளியில் வந்து அனுப்பியிருக்கணும். இது சம்பந்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஏசி அறையில் உட்காந்துருந்த ஸ்ரீநாத் வந்து ஒரு வார்த்தை கூட வந்து கேட்கல. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் போட்டியில் வந்து இது வந்து ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வு. நேர்மையாக சொல்லணும் அப்படின்னா முதல் நாள் ஆட்டத்திலேயே வந்து பந்து வந்து பிச்சான உடனே மண் பெயர்ந்து வந்ததுமே வந்து நான் அந்த போட்டியில் வந்து ஆர்வத்தை வந்து இழந்து போயிட்டேன். ஐசிசி பார்த்தீங்க அப்படின்னா மதில் மேலே பூனை இருக்கிற மாதிரி தான் வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய அதிருப்தி வந்து தெரிவிச்சிருக்காரு. இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்பந்தமான முக்கிய செய்திகள் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.